தமிழ் சினிமாவில் முன்னணி மியூசிக் டைரக்டராக இருக்கிறது தான் டி.இம்மான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அமளி அப்படிங்கிறவங்கள தான் வந்து இவர் வந்து செகண்டாக வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஏற்கனவே வந்து கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ இமானுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மனைவி மூலம் ரெண்டு மகள்களும் இருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணத்தை வந்து அவங்களோட மனைவியான மோனிகா வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வாழ்த்து பண்ணுற மாதிரி இவங்களை வந்து இமிட்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இமான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக என்னோடய மகள்களை பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, என்னோடய மகள் 2 மகள்களையும் சேர்த்து நேத்ரா வந்து 3வது மகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் என்னோடய 2 பொண்ணுங்களும் அப்பா வந்து செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து கடுப்புலையும் கோவத்துலையும் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த மாதிரி எதுக்கு ட்விட் போட்டு எல்லாரோட அனுதாபத்தையும் இவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமானை வந்து ரொம்பவே வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய ட்வீட்டை வந்து அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் வந்து எப்படி ஒரு 12 வருஷமாக வாழ்ந்த என்னை மறந்துட்டு செகண்ட் மேரேஜ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நான் உங்கள் கூட வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லை, ஒரு முட்டாள் தான் நான், தெரியாமல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்காமலே இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 2 மகள்களையும் சேர்த்து நேத்ரா அப்படின்னு 3வது மகளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து மோனிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இப்போ 2 டாக் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ என்னோடய 2 மகள்களையும் சேர்த்து இந்த டாகையும் சேர்த்து எங்கள் குடும்பத்தில் வந்து இனிமேல் 4 மகள்கள் அப்படின்னு அவங்க வந்து அவரை இமிட்டேட் பண்ணி தொடர்ந்து வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் டி.இம்மான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான ரிப்ளையும் வந்து பண்ணாமல் இருக்காரு. ஸோ டி.இம்மான் வந்து என்ன தான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நல்லா ஜொலிச்சாலும் அவரோட ஃபேமிலி லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான். ஸோ அதை கடந்து தான் வந்து இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இது வந்து அவங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி அவங்களோட எதிர்ப்பை வந்து இந்த மாதிரி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.